வெல்கம் டு கேடி டெக் அண்ட் கேமர்ஸ். இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் ஃபைவ் ஆஃப்லைன் ப்ளஸ் ஆன்லைன் கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் 100 MB கீழே இருக்கிறது. ஏன்னா 100 MB கீழே என்னப்பா இருக்குது, எனக்கு போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. கேம் நல்லாயிருக்கும், உள்ளே போனோன்னே 1.5 GB 2 GBன்னு இருக்கும்போது பயந்துட்டு அந்த கேமை விட்டு வெளியே வந்துடுவோம். அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸே பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோனே சொல்லலாம். இது வந்து 100 MB கீழே இருக்கனால எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாருமே விளையாடக்கூடியதாக தான் இருக்கும். ஷூட்டிங் ஆகட்டும் ரேஸ் ஆகட்டும் எல்லாமே இதில் இன்க்ளூடாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக கேடி டேக்கர் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் பட்டன் இருக்கும் அதே மாதிரி ஆளுங்க செலக்ட் பண்ணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு கேம் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிற எல்லா கேம்ஸுமே நான் சைனீஸ் தான், அதாவது சைனாவில் உருவாக்கப்பட்டது அல்ல. அதனால் நீங்கள் எல்லாருமே தாராளமாக பயம் இல்லாமல் இன்ஸ்டால் பண்ணி விளையாடலாம், எந்த வித பிரச்சனையும் வராது. அந்த விதத்தில் ஃபஸ்ட்டு கேம் என்ன அப்படின்னு பார்த்தினா, இது ஒரு ஷூட்டிங் கேம் சொல்லலாம், பப்ஜிக்கு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம். என்ன கேம் அப்படின்னு பார்த்தினா, ஹீரோ ஹண்டர்ஸ் அப்படின்னா. இதில் என்னப்பா சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க கிராஃபிக்ஸ் ஆகட்டும், ஸ்மூத்னஸ் ஆகட்டும், மித்த ரீலோட் பண்ணுறது, கன்னை மாற்றுறது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னே சொல்லலாம். உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொஞ்சம் கண்டிஷன் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த கேமும் நல்லாவே எடுக்கும். பப்ஜி ஏற்ற முடியல, எனக்கு வேறு கேம் எதுவுமே ஏற்ற முடியல அப்படிங்கிற பட்சத்தில் 100 MB கீழே இந்த கேம் இருக்குன்னே சொல்லலாம். ஐ லைக் திஸ் கேம். நான் எல்லாத்துக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா போய் இன்ஸ்டால் பண்ணி விளையாடுங்க. அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரேசிங் பிடிக்கும் அப்படின்னா இந்த கேம் நல்லாவே சூட் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமோட பேர் அப்படின்னா கிராவிட்டி ரைடர் அப்படிங்கிறதா. இது வந்து 52 MB கிடைக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வந்து ஒரு 0 கிராவிட்டியில் ரேஸ் பண்ணக்கூடிய ஒரு கேமு. இதில் டாஸ்க் இருக்குது நடுவில் நடுவில், அந்த மாதிரி நீங்கள் வந்து லெவலப் பண்ணி போகிறதா தான் இருக்க வேண்டும். இதில் வந்து 0 கிராவிட்டி இருக்கனால, 0 கிராவிட்டினா இப்போ ஸ்பேஸுக்கு போகிறவங்களெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படியே மிதப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த கேமும் இருக்கும். இதில் வந்து எல்லாத்தையும் சேர்த்த மாதிரியே இருக்குது. என்ன அப்படின்னா, ஆஸ்வால் டைனில் இருக்க ட்ரிஃப்ட் ஆகட்டும், மோட்டோ ஜிபியில் வர அப்படியே ஜம்ப் பண்ணுறதாகட்டும், எல்லாமே சுற்றுறதாகட்டும் எல்லாமே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். நடுவல் நடுவல் டாஸ்க் இருக்கிறனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. அடுத்து அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு பேலன்ஸ் பண்ண நல்லாவே தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு இது செம்மையாக சூட் ஆகும்னே சொல்லலாம். என்ன கேம் அப்படின்னு பார்த்தா, எக்ஸ்ட்ரீம் பேலன்சர் 3 அப்படிங்கிறதான். இது வந்து உங்களுக்கு வந்து 100 MB கீழே தான் கிடைக்கும். இதில் என்ன சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ட்ராக் இருக்கும், அந்த ட்ராக்கில் ஒரு பால் இருக்கும், அந்த பாலை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி ஒரு இடத்துல போய் சேர்க்கணும். அதாவது போட் மாதிரி ஏதோ இருக்கும், கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா கேம் ஓவர் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு கேம் தான். இதில் வந்து கொஞ்சம் ஃபிசிக்ஸ் இருக்க மாதிரியும் இருக்குது. இதை வந்து நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். நான் முன்னாடி எல்லாத்துலேயுமே டாஸ்க் நடுவில் நடுவில் இருக்கும், அதனால் டாஸ்க் இருந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு வேணா போய் ப்ளே பண்ணுங்க. அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்கன் மல்டிபிள் ஷூட்டிங் கேம் அப்படிங்கிறதான். இது வந்து 98 MB அவைலபிளாக இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு COD ரொம்ப பிடிக்கும், ஆனால் 2 GB அது, 2 GBக்கு என்னால் ஏற்றி விளையாட முடியாது. எனக்கு ஒரு 100 MB கீழே இருக்கிறது வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது செம்மையான ஆஃபர் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதில் அப்படியே கால் ஆஃப் டியூட்டிலேருந்து எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. எல்லா கண்ட்ரோல்ஸ் ஆகட்டும், இதில் அதோட இதில் கண்ட்ரோல்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குன்னு சொல்லலாம். கிராஃபிக்ஸ் மட்டும் அதோட கொஞ்சம் கம்மி, ஏன்னா 1 MB கம்மியாகும் போது கொஞ்சம் கிராஃபிக்ஸும் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு தெரிவிக்காது, கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கும். பார்க்க மாதிரி சரி, விளையாடும் போதும் சரி, கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதில் வந்து டெத் மேட்ச்சு, மல்டிபிள் பிளேயர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது, அதுக்கப்புறம் பாம் டிஃப்யூஸ், இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை தனியாக ப்ளே பண்ணி அந்த மூட் சேஞ்ச் பண்ணி விளையாடுக்கலாம். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். என்ன அப்படின்னா, ஸ்விம்மிங் லூப்ஸ் அப்படிங்கிறது அந்த கேமோட பேர். இது வந்து 87 MB அவைலபிளாக இருக்கும். இதில் என்னப்பா அப்படி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர். என்ன அப்படின்னா, இதில் நடுவில் நடுவில் கயிறு கயிறாக இருக்கும். அந்த கயிறில் வந்து நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணுறதாகட்டும், ஃப்ளை பண்ணுறதாகட்டும், இல்லை ரன் பண்ணி அந்த கயிறில் பிடிச்சி பிடிச்சி போகிறதாகட்டும், அந்த மாதிரி நீங்கள் இந்த கயிறை வந்து பிக்கப் பண்ணி பிக்கப் பண்ணி எண்டு வரைக்கும் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் சோலோவாக விளையாட போகிறதில்ல, அதில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் தண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டாக போய் முடித்தால் தான் கேம் வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். இது வந்து லெவல் மாதிரி தான், நீங்கள் ஒவ்வொரு லெவல் போகும்போது வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் இந்த கேம். அதனால தான் கஷ்டம் அப்படின்னு சொன்னேன். இதை நீங்கள் விளையாண்டு பழைய அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் மோஸ்ட்லி ரொம்ப பெஸ்ட்டான கேம்ஸ் 5 வந்து கவர் பண்ணிட்டேன் தான் நினைக்கிறேன். ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் திருப்பியும் கவர் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கேடி டெக்கன் கேமரா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் பட்டன் இருக்கும் அதே மாதிரி ஆளுங்க செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், ஹேவ் எ நைஸ் டே, குட் பை.